வணக்கம். வாய்ஸ் ஆஃப் பிரிண்டா கேட்டிருக்கீங்க, நான் உங்க பிரிண்டா. முன்னாடி பதிவுல நம்ம இளவரசருக்கு தெரிஞ்சிருச்சு வந்தியத்தேவன் கடலை நோக்கி போயிட்டு இருந்த படகுல தான் போயிட்டு இருக்கான்னு. அவர் எப்படி அந்த படகுக்கு போனாருன்றது ஆழ்வார்க்கடியான்னு சொல்ல போறாரு. அவர் என்ன சொல்றாருன்றத பாக்கலாம் வாங்க. இளவரசரும் பூங்குழலியும் யானை மேல ஏறி போனதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்ததுன்றது நமக்கு தெரியணும் இல்லையா? யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னு சேனாதிபதி கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆழ்வார்க்கடியான்னு சொன்னான். சேனாதிபதி, யானைக்கு மதம் எல்லாம் பிடிக்கல, இதெல்லாம் உங்களாலதான். நீங்க இளவரசருக்கு வர்ற வழியில இவ்வளவு தாமதப்படுத்துற மாதிரி செயல்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தா இளவரசர் அப்புறம் யானை மேல போகாம என்ன பண்ணுவாரு? இப்படி சொல்லிட்டு இருக்க யானையை பின்தொடர்ந்து போயிட்டு இருந்த வந்தியத்தேவனோட குதிரை ஒரு புதைகுழியில மாட்டிருச்சு. மறுபடியும் வந்தியத்தேவனையும் அந்த குதிரையை காப்பாத்தி எடுத்து நிறுத்தினா அந்த குதிரை இனிமேல வழி பயணத்துக்கு பயன்படாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு இருந்தாங்க எல்லாரும். இப்ப இளவரசர் எப்படி தொண்டைமான் ஆற்றுக்கு தான் போவாரு, அவர் எப்படியாவது நம்ம கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சே ஆகணும். அதனால கடற்கரையோரமா வந்துட்டு இருந்த எல்லாருமே படகுகள் எங்காவது இருக்கா, ஒன்னு ரெண்டு இருந்தாவது அதுலயாவது நம்ம ஏறி போலாமே நினைச்சிட்டு இருந்தாங்க. கடைசியா மீன் பிடிக்கிற வலைஞனோட சிறிய படகு ஒண்ணு சிக்கச்சு. படகோட்டி ஒருத்தனும் இருந்தான். கேக்கிறவங்க சோழ நாட்டு சேனாதிபதினு தெரிஞ்சு சம்மதிச்சான். படகுல ஏறி கால்வாய கடந்தாங்க. ஆனா தொண்டைமான் நாற்று அடைவது எப்படி? காட்டு வழியா நடந்து போறதும் ரொம்ப சுலபமான காரியம் இல்ல. அதனால படகை வச்சே கீழே கரையோரமாவே போய் தொண்டைமான் நாற்றின் சங்கமத்தை அடையலாம் நினைச்சாங்க. நள்ளிரவு வரைக்கும் படகுக்காரன் கடலோரமாவே போயிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனும் கலைச்சு போயிட்டான். இனி அடிக்கடி திசை திருப்பனும் மூளை முடுக்கல கற்பாறைகளும் ரொம்ப அதிகம். பாறை மேல மோதிச்சுன்னா படகு உடைந்து சுக்குனரா போயிரும். இனி பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் படகு செலுத்த முடியும்னு சொன்னா படகுக்காரன். சேனாதிபதியும் கூட இருந்தவங்களும் கலைச்சு போயிருந்தாங்க. அதனால கரையில இறங்கி ஒரு தோட்டத்துல போய் படுத்தாங்க. வந்தியத்தேவனுக்கு இது எதுவுமே பிடிக்கல. ஆழ்வார்க்கடியான் கூட சண்டை பிடிக்க ஆரம்பிச்சான். எல்லாம் உன்னோட வினை, நான் கடம்பூர்ல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன், எதுவுமே என்கிட்ட சொல்றதே இல்ல. இப்ப இளவரசர் வேற யானை மேல போயிட்டாரு, அவர் எங்க போயிட்டு இருக்காருன்னு கூட தெரியல. இளவரசரை எப்படியாவது இளைய பிராட்டிக்கிட்ட சேர்த்தே ஆகணும், நீ அதுக்கு குறுக்க நிக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுன்னு சொல்ல. இல்லையப்பா இல்ல, நான் குறுக்க நிக்கல, நாளைக்கே நான் சேனாதிபதி கிட்ட சொல்லிட்டு இங்கிருந்து நான் என் வழியை பாத்துட்டு போறேன்னு சொன்னாரு. இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே அவங்க ரெண்டு பேரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்துல விடிய காலையில படகு போற சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்டு ஆழ்வார்க்கடியான்னு எந்திரிச்சு பார்த்தான். பார்த்தா இரவுல அவங்க ஒரு படகுல வந்தாங்க இல்லையா, அந்த படகுல ஒரு ரெண்டு மூணு பேரு கடல்ல ஒரு பெரிய மரக்கப்பல் நின்றுட்டு இருந்தது, அதை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. ஆழ்வார்க்கடியான்னு எல்லார்ட்டையும் எழுப்பி விட்டுட்டு, அந்த மரக்கலம் யாரோடது, எங்கிருந்து வந்திருக்கு, எங்க போகுது, நம்ம வந்த படகு எதுக்காக இப்ப கப்பலை நோக்கி போயிட்டு இருக்கு, அதுல இருக்கிறவங்க யாரு அப்படின்னு கேள்வியா கேட்க ஆரம்பிச்சான். அப்ப சேனாதிபதி அந்த பெரிய மரக்கப்பலை பார்த்துட்டு, அட அது சோழ நாட்டு கப்பல் தான், பழுவேட்டரையர்கள் அனுப்பிய கப்பலாதான் இருக்கணும், இளவரசர் ஒருவேளை அதுல போவாரோ என்னமோ, ஐயோ தூங்கி போயிட்டமே, என்ன ஒரு காரியம் செஞ்சிட்டோம்னு சொன்னாரு. சரி நம்ம வந்த படகு இங்க, அதுல போயாச்சு நம்ம அந்த பெரிய மரக்கப்பல பிடிக்கலாமேனு சொல்ல அப்போதான் எந்திரிச்சு பாக்குறாரு. அப்போ நல்லா பார்க்கும் போதுதான் தெரியுது அவங்க வந்த படகு அந்த பெரிய கப்பலை நோக்கி போயிட்டு இருந்ததுன்னு. அட அங்க போறது நம்ம வந்த படகு தானே, அதுல ஏறி போறவங்க எல்லாம் யாரு? அட படகுக்காரா கொஞ்சம் நில்லு நில்லுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு சேனாதிபதி. படகுக்காரன் காதல விழுந்துச்சா இல்லையான்லாம் தெரியல, ஆனா படக நிறுத்தவே இல்ல, மேல போயிட்டே இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டும் கேட்டு இருந்த வந்தியத்தேவன் அந்த கப்பல்ல இளவரசர் போறாரு அப்படின்ற வார்த்தைய கேட்டதுமே எதுவுமே யோசிக்காம கடலை நோக்கி போனான். அலைகளை தள்ளிட்டு வேகமா போனான். நல்ல வேலையா கடலோரத்துல அங்க அதிகமா தண்ணி இல்ல, அதனால சீக்கிரமாவே கொஞ்ச தூரம் போயிட்டான். படகு கிட்டையும் போயிட்டான். தண்ணீர் ஆழம் திடீர்னு அதிகமாயிடுச்சு. தத்தளிக்கிற நிலைமை ஏற்பட்டுருச்சு. ஐயோ நான் மூழ்கி சாக போறேன், என்ன காப்பாற்றுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். படகுக்காரன் குனிஞ்சு கை கொடுத்தான். வந்தியத்தேவன் ஏறி உட்காந்துட்டான். படகு மேல போக ஆரம்பிச்சது. படகுல இருந்தவங்கள வந்தியத்தேவன் ஆராய்ஞ்சு பார்த்தான். அதுல இருந்த ஒருத்தன் பார்த்தா தமிழ்நாட்டன் மாதிரியே தெரியல, அரபு நாட்டன் மாதிரி தெரிஞ்சது. அவ இப்படி இங்க வந்திருக்க முடியும் இப்படி நினைச்சிட்டே இன்னும் ரெண்டு பேரும் அங்க இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தா பாதி முகத்தை மறைச்சு முகமூடி மாதிரி கட்டியிருந்தாங்க. இருந்தாலும் பார்க்க தமிழ்நாட்டவர் மாதிரியே தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாம எங்கேயோ பார்த்த முகம் மாதிரியே தெரிஞ்சுது. அப்பதான் வந்தியத்தேவனுக்கு ஞாபகம் வந்தது, நம்ம தம்பல்லை வழியா வரும்போது பார்த்து பேந்திரன் கூட வந்த ரெண்டு பேர் தானே அவங்க. ஆழ்வார்க்கடியான் இவங்கள தானே இளவரசரை கொல்ல வந்தாங்கன்னு சொன்னான். ஆனா இன்னொருத்தனை எங்கேயோ பார்த்திருக்கோம், ஞாபகம் வந்துச்சு. மந்திரவாதி ரவிதாசன் தானே இவன், ஆந்தை கத்துற மாதிரி கத்திட்டு பழுவூர் ராணிய பார்க்க வந்தவன் இவன் தான். சரி சரி, இளவரசர் கப்பல்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் இவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இளவரசர் போற வழியில இப்படி ஒரு அபாயமா? நம்ம அவசரமா ஓடி வந்து இந்த படகுல ஏறினது எவ்வளவு நல்லதா போச்சுன்னு நினைக்கிறோம்.
அதுக்கப்புறம் படகு போயிட்டே இருந்தது. யாரும் யார் கூடயும் பேசவே இல்லை. அப்ப வந்தியத்தேவன் படகுல இருந்தவங்களை கூப்பிட்டு, நீங்க எங்க போறீங்க, அந்த படகுல எதுக்காக போறீங்கன்னு கேட்டான். அதுக்கு அங்க இருந்தவங்க, நாங்க படகுல ஏறி போற இடத்துக்கு போவோம்னு சொல்ல அவங்களும் வந்தியத்தேவன் கிட்ட கேட்டாங்க. வந்தியத்தேவனும் நானும் படகுல ஏறி அதுக்கப்புறமா சொல்றேன்னு சொன்னான். படகு கப்பல் கிட்ட போனதும் மேல இருந்து ஒரு ஏணி கீழ இறங்குச்சு. ஒவ்வொருத்தரா ஏறி போனாங்க. ஏணிய தூக்கறதுக்குள்ள வந்தியத்தேவனும் அது மேல ஏறிட்டான். கப்பல் மேல் தளத்துல ஏதோ பேச்சு நடந்துட்டு இருந்தது. அவனுக்கு புரியாத பாஷையா இருந்தது. வந்தியத்தேவன் உடனே எங்க இளவரசர் அப்படின்னு சுத்தி முத்தியும் பார்த்தான். ஆனா அவன் பார்த்த காட்சி இரும்பு நெஞ்சையும் கலங்கடிக்க வைக்கிற மாதிரி இருந்தது. அவனை சுத்தி பயங்கர சொரூபமுள்ள அரபு நாட்டு மனிதர்கள் நின்றுட்டு இருந்தாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ராட்சசன் மாதிரி இருந்தாங்க. வந்தியத்தேவன் கேட்ட கேள்விக்கு யாரும் பதில் சொல்லவும் இல்ல. அப்ப மனசுக்குள்ள, நம்ம ஏதோ பெரிய தவறு செஞ்சுட்டோம். இது சோழ நாட்டு கப்பலே இல்ல, இருக்கவே இருக்காது. இங்க இருக்கிறவங்களை பார்த்தா தமிழ் மாலுமிகள் மாதிரியே தெரியல. பெரிய பெரிய குதிரைகளை விக்கிறதுக்காக கொண்டு வர்ற அரபு நாட்டு மனிதர்கள். எப்படி அந்த கப்பல்ல இளவரசர் இருக்கிறது சாத்தியமே இல்ல. அவசரப்பட்டு நம்ம வந்து ஏறிட்டோம். சரி, இங்கிருந்து எப்படி தப்பிச்சு போறோம்னு சொல்லிட்டு அந்த பெரிய படகுல இருந்து சிறிய படகு நோக்கி படகுக்காரா கொஞ்சம் நில்லுன்னு கத்த ஆரம்பிச்சான். அந்த நேரம் ஒரு பெரிய கை வந்தியத்தேவனை புடிச்சு இழுத்துது. ஒரே இழுப்பு. வந்தியத்தேவன் கப்பல் தளத்துக்கு மத்தியில வந்து விழுந்துட்டான். வந்தியத்தேவன் சும்மா இருப்பானா? குதிச்செழுந்து யார் அவனை தள்ளுனானோ முகவாய்க்கட்டில ஒரே குத்து விட்டான். அந்த ஆறடி உயரமுள்ள அரபியன் அவனுக்கு பின்னாடி நின்றுனவனி தள்ளிட்டு போய் விழுந்துட்டான். வந்தியத்தேவனுக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு உருமல் சத்தம் கேட்டுச்சு. நல்ல சமயத்துல திரும்பி பார்த்தான், இல்லைன்னா முதுகுல கத்தி பாஞ்சிருக்கும். அடுத்த நிமிஷமே வந்தியத்தேவனை சுத்தி எல்லாரும் சூழ்ந்து நின்னுட்டாங்க. யாரோ ஒருவன் புரியாத பாஷையில கட்டளையிட வந்தியத்தேவனை எல்லாரும் புடிச்சு கட்டி போட்டாங்க. நாலு பேரா தூக்கி அவனை கீழ்த்தனத்துக்கு கொண்டு போனாங்க. போகும்போதெல்லாம் வந்தியத்தேவன் எவ்வளவோ முயற்சி பண்ணான், இருந்தாலும் அவனால முடியவே இல்ல. அதுக்கப்புறம் அங்கிருந்த கட்டைகள்ல ஒன்னோட ஒண்ணு கட்டி வந்தியத்தேவனை உள்ள போட்டுட்டு எல்லாரும் மேல போயிட்டாங்க. கப்பல் அப்படி இப்படி அசைய ஆரம்பிச்சது. அப்பதான் தெரிஞ்சது கப்பல் அதோட பயணத்தை ஆரம்பிச்சிருச்சுன்னு. வந்தியத்தேவன் கொஞ்சம் சிரமத்தோட முகத்தை திருப்பி பார்த்தான். அங்க மந்திரவாதி ரவிதாசன் நின்னுட்டு இருந்ததை பார்த்தான். ஏன்னா இப்ப வரைக்கும் மூடி இருந்த முகத்துணி இப்போ நீக்கப்பட்டிருந்தது. அப்பனே, அந்த சோழர் குலத்து புளிய தேடிக்கொண்டு நான் வந்த புளியாகப்படல, ஆனா வானர் குலத்து நரியாகிய நீ ஆகப்பட்டுட்ட. அது வரைக்கும் அதிர்ஷ்டந்தான் அப்படின்னு சொன்னான். இப்ப வரைக்கும் சொன்ன நிகழ்வுகள்ல வந்தியத்தேவன் படகுல ஏறி சென்ற வரைக்கும் தான் எல்லாரும் பார்த்தாங்க. மரக்கலத்துக்கு போனோன்னு என்ன நடந்ததுன்னு அந்த படகுக்காரன் கூட தெரியாது. அவன் உடனே திரும்பி கரைக்கு வந்து சேர்ந்துட்டான். படகுக்காரன் திரும்பி வந்ததுமே சேனாதிபதிக்கு தெரிஞ்சிருச்சு, எப்படி அந்த கப்பல்ல இளவரசர் இருக்க வாய்ப்பே இல்ல. அதனால நம்ம தொண்டைமான் ஆற்றுக்கு போய் பார்க்கலாம், அங்க இன்னொரு கப்பலும் இருக்கும், அங்கதான் இளவரசர் காத்துட்டு பாருன்னு சொல்லிட்டு படகுல ஏறினாங்க. படகுக்காரனை கேட்டு பார்த்தாங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு விவரமும் தெரியல. படகுல படுத்த தூங்கிட்டு இருந்தானா, அதிகாலையில யாரோ நாலு பேர் வந்து எழுப்பி விட்டாங்க. கப்பல்ல கொண்டு போய் விட்டா நிறைய பணம் கொடுக்கறதா சொன்னாங்க. நீங்க கண்மணிக்கறக்குள்ள அவங்களை கொண்டு போய் நான் விட்டுட்டு வரலாம்னு நினைச்சுதான் போனேன்னு சொன்னா படகுக்காரன். இந்த மாதிரி நிகழ்ந்த எல்லாத்தையுமே ஆழ்வார்க்கடியான் இளவரசர் கிட்ட சொன்னாரு. இளவரசே, வந்தியத்தேவன் போகும்போது நானும் போகணும் தான் இருந்தேன், ஆனா எனக்கு கடல்ல போய் அவ்வளவு பழக்கம் இல்ல. இன்னொரு விஷயமும் தெரிஞ்சது, அந்த கப்பலை பார்த்தா சோழர் நாட்டு கப்பல் மாதிரி தெரியல. நீங்க அதுல இருப்பீங்கன்ற சந்தேகமும் எனக்கு இருந்தது. சரி, தொண்டைமா நாட்டுக்கு வந்து பாக்கலாம்னு நினைச்சுதான் நாங்க இங்க வந்தோம். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசு நிம்மதியா இருக்குன்னு சொன்னான். ஆழ்வார்க்கடியான் சொன்னது எல்லாம் கவனமா கேட்டுட்டு இருந்த அருள்மொழிவர்மர், ஆனா என் மனசுல நிம்மதி இல்லை திருமலை, வந்தியத்தேவன் அந்த கப்பல்ல போறான். நாங்க இருக்க நினைச்சு எனக்காக அங்க போயிருக்கான், அவனை பழுவேட்டரையர்கள் பிடிச்சு பாதாள சிறையில தள்ளி விடுவாங்கன்னு சொன்னாரு. இந்த சமயத்துல ஒரு குதிரை ஒன்னு வேகமா வந்துட்டு இருந்தது. அது மேல ஒரு பெண்மணியும் இருந்தாங்க. அந்த குதிரை மேல இருக்கிறவங்க யாருன்னு ஒரு வாரம் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அவங்க எதுக்காக இவ்வளவு அவசரமா வந்திருக்காங்கன்றத பாக்க வேணாமா? வாங்க, அதையும் பாத்திரலாம். குதிரை மேல இருந்து வந்த பெண்மணி யாருன்னு இளவரசருக்கு உடனே தெரிஞ்சிருச்சு. குதிரை நின்ற இடத்தை நோக்கி இளவரசரும் போனாரு, பூங்குழலியும் பின்னாடியே போனான். மத்தவங்க கொஞ்ச தூரம் தயக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்க. ஊமேராணி அதுக்குள்ள குதிரையில இருந்து இறங்கிட்டா. அதுக்கப்புறம் பின்னாடி கூட்டமா வந்துட்டு இருந்தவங்களை பாத்துட்டு பூங்குழலி கிட்ட சமிக்கை பாஷையில ஏதோ சொன்னாங்க. அப்போ பெரியம்மா காட்டுல ஏதோ அதிசயத்தை பாத்திருக்காங்க, அந்த இடத்துக்கு நம்மளும் வரணும்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அப்படின்னு இளவரசர் கிட்ட சொல்ல, இளவரசர் அந்த கணமே போகணும்னு தீர்மானிச்சிட்டாரு. மத்தவங்களும் வரலாமான்னு கேட்க அந்த ஊமேராணியும் வரலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. போகும்போது எல்லாருமே அவங்க ஏறி வந்த குதிரையை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அது அரபு நாட்டில இருந்து வந்த அற்புதமான உயர்ஜாதி குதிரை. இந்த மூதாட்டிக்கு எப்படி கிடைச்சது? இந்த கேள்விக்கான விடை தெரிஞ்சே ஆகணும் இல்லையா?
ஆமா, தொண்டை மாநாட்டு முகத்வாரத்துல சோழ நாட்டு கப்பல் ஒண்ணு கரை தட்டி புதஞ்சிருந்ததை பார்த்தோம். அங்கிருந்து கொஞ்ச தூரம் வரைக்கும் இலங்கை தீவின் கரை தென்கிழக்கு திசைய வளைஞ்ச நெளிஞ்சு போயிட்டு இருந்தது. அடிக்கடி கடல் நீர் பூமிக்குள்ள கொஞ்சம் சிறிய நீர்நிலைகளையும் பெரிய நீர்நிலைகளையும் உண்டாக்கியிருந்தது. இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்துதான் அன்னைக்கு காலையில வந்தியத்தேவன் போன சிறிய கப்பல் அந்த பெரிய கப்பலை நோக்கி போயிட்டு இருந்தது. இப்போ ஊமைராணி தென்கிழக்கு திசையிலேயே அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு இருந்தா. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சா. காரணம் இல்லாம ஊமைராணி எதுக்குமே கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஏதாச்சும் பெரிய சம்பவம் நிகழ்ந்திருக்கணும்னு நினைச்சிருந்த இளவரசருக்கு கண் முன்னாடி அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பார்த்தாரு. காட்டுல சிறிய இடைவெளி ஏற்பட்டதும் நீர்நிலை ஒண்ணு தெரிஞ்சது. அந்த கரையில மனிதர்கள் சிலர் இறந்து கிடந்தாங்க. ஏதோ அதிசயமான மர்ம பயங்கரமான காரியம் இங்க நடந்திருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பக்கத்துல போய் பார்த்தா அந்த உயிரற்ற உடல்கள் எல்லாருமே தமிழ்நாட்டு மாலுமிகள்னு தெரிஞ்சது. சீக்கிரம் சீக்கிரம் யாருக்காவது உயிர் இருக்கான்னு பாருங்கன்னு இளவரசர் சொல்ல அந்த நேரத்துல ஊமைராணி மறுபடியும் சமைக்க செஞ்சு கூட்டிட்டு போனாங்க. ரத்தத்தோட சாய்ந்து படுத்துட்டு இருந்த ஒருத்தர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. படுத்திருந்தவ மனிதன் தான் அப்படின்னு சொல்றதே ரொம்ப கஷ்டமா இருந்தது. மண்டையில பட்டிருந்த காயங்கள்ல இருந்து ரத்தம் முகத்து வழியா வந்துட்டு இருந்தது. பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்தது. அடுத்த கணத்துல மரணத்தை எதிர்நோக்கி காத்துட்டு இருந்த ஒருத்தரை இளவரசர் பார்த்தாரு. இளவரசரை பார்த்ததுமே அவருக்கு ரொம்பவே மனசுல மகிழ்ச்சி உண்டாக ஆரம்பிச்சது. இளவரசர் பரபரப்போட அவர் அருகில போய் உட்கார்ந்தாரு. ஐயா, உங்களுக்கு துரோகம் செஞ்சனாலதான் இந்த பலனை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இளவரசர் அந்த குரலை கேட்டதுமே முகத்தை உத்து பார்த்தாரு. அட கலபதி, நீங்களா? இது என்ன பேச்சு? இதெல்லாம் எப்படி நடந்தது? எனக்கு நீங்க என்ன துரோகம் செய்ய வந்தீங்க? அதை நான் நம்பவே முடியாதுன்னு சொன்னாரு. அந்த நாள்ல சேனை தலைவனை தளபதினு சொல்ற மாதிரி மரக்கல தலைவனை கலபதினு அழைச்சாங்க. அந்த கலபதி தான் இப்ப நம்ம இளவரசர் கூட பேசிட்டு இருக்காரு. இளவரசே, உங்ககிட்ட இருக்கிற உத்தம குணத்தினால அப்படி நீங்க சொல்றீங்க. பழுவேட்டரர்கள் சொன்னனாலதான் நான் உங்களை சிறைப்படுத்த வந்தேன். இதோ கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த ஊலை இளவரசர் கிட்ட கொடுத்தாரு. இளவரசர் அடுத்த நிமிஷமே எல்லாத்தையும் ஒரு கணம் பார்த்தாரு. கலபதி, இதுல உங்க துரோகம் என்ன? சக்கரவர்த்தியின் கட்டளை தானே நிறைவேற்ற வந்திருக்கீங்க? அது தெரிஞ்சுதான் நானே இங்க இவ்வளவு சீக்கிரம் வந்தேன். அதுக்குள்ள இவ்வளவு விபரீதங்கள் எப்படி ஆச்சுன்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் கலபதி அவர்கிட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்ச உயிரை வச்சு தட்ட தடுமாறி அவர் வந்த வரலாற்றை கூற ஆரம்பிச்சாரு. சக்கரவர்த்தியோட கட்டளை வாங்கிட்டு அவரும் தஞ்சையில இருந்து கிளம்பினாரு. அந்த நேரத்துல பழுவேட்டரர்களும் அவருக்கு தனியா கட்டளையிட்டாங்க. இளவரசர் மட்டும் வரலன்னு சொல்லிட்டாருன்னா அவரை புடிச்சு கைது பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு பழுவேட்டரையர்கள் ஆட்களையும் கலபதி கூட அனுப்பி வச்சாரு. கலபதியோட மனசுல பெரிய பாரத்தோடையே புறப்பட்டு வந்தான். அவனுக்கு கீழே இருந்த கப்பல் மாலுமிகள் பல பேர்த்துக்கு எதுக்காக வந்திருக்கோன்ற விஷயமே தெரியாது. கப்பல்கள் தொண்டை மாநாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்னும் சில மாலுமிகளோட கங்கேசன் துறைக்கு போனாரு. இளவரசர் அப்போ எங்க இருக்காரு அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சிட்டு வர்றதுக்காக. தென்னிலங்கையின் உட்பகுதியில இளவரசர் பிரயாணம் செஞ்சுட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு திரும்பி மரக்கலத்துக்கு வந்தான். அந்த நேரத்துல அங்கிருந்த சோழ மாலுமிகளுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோன்னு. ஏன்னா அங்க பழுவேட்டரர்கள் ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த மாலுமிகள் கிட்ட சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லும் போதுதான் பூங்குழலி அதைய பாத்திருக்கா. அங்கிருந்த மாலுமிகள் எல்லாருமே கலபதி கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. கலபதி, நம்ம இளவரசரை சிறைப்படுத்துறதுக்காகவா நம்ம இங்க வந்திருக்கோம்? அப்படி இருந்தா நாங்க இங்க இருக்க போறது இல்ல, நாங்க போய் இளவரசர் கூட சேர போறோம்னு சொன்னாங்க. கலபதி அவங்களுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தும் மாலுமிகள் கேட்கவே இல்ல. கலபதி கூட நிக்கிறதுக்கு பழுவேட்டரர்கள் ஆட்கள் கூட இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. சரி, அப்படின்னா இப்பவே கிளம்பிருங்க, பின்னாடி வர்றதையெல்லாம் நீங்களே அனுபவிச்சுக்கோங்க. என்னால முடிகிற வரைக்கும் நான் என் கடமையை செய்வேன்னு சொன்னாரு. மாலுமிகள் பல பேர் கலபதி கிட்ட இருந்து பிரிஞ்சு இன்னொரு மலக்கடத்துல ஏறி போயிட்டாங்க. அவங்க கப்பல்ல இருந்து ஏறி புறப்படும் போது நங்கூரம் பாய்ச்சவே இல்ல. கப்பல் நகர்ந்து நகர்ந்து சென்று கரை தட்டி உடைஞ்சு மண்ணில புதஞ்சிருச்சு. அந்த கப்பலை தான் இளவரசரும் பூங்கொழியும் பார்த்திருக்காங்க. இதுக்கப்புறம் கலபதி இன்னொரு கப்பலோட அங்க இருக்க விரும்பவே இல்ல. கங்கேசன் துறையில அவன் ஒரு செய்தி கேள்விப்பட்டிருந்தான். சில நாளுக்கு முன்னாடி முல்லைத்தீவுக்கு பக்கத்துல அரபு நாட்டு கப்பல் உடைஞ்சு மூழ்கிருச்சுன்னு, அதுல இருந்து தப்பி பிழைச்ச மூர்க்க அரபியர்கள் இன்னும் இங்கதான் சுத்திட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுச்சு. அதனால கப்பலை இங்க விட்டுட்டு போகறதுக்கு அவருக்கு மனசு வரல. நல்லா இருந்த கப்பலை அங்கிருந்து அப்புறப்படுத்தி கொண்டு போனான். கடல் அடுத்தபடியா பூமிக்குள்ள போயிருந்த குடாவில போய் நங்கூரம் பாய்ச்சி நிறுத்தினான். அதுக்கப்புறம் கலபதி அவர் கூட இருந்த மாலுமிகள் கூட சேர்ந்து மேல செய்ய வேண்டிய காரியங்களை பத்தி பேசிட்டு இருக்கும் போது பயங்கரமான கூச்சல் போட்டுட்டு இன்னும் சில மனிதர்கள் வந்தாங்க. வந்து அங்கிருந்த தமிழ் மாலுமிகளை தாக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க அரபு நாட்டாருன்றது தெரிஞ்சிச்சு. தமிழ் மாலுமிகள் அந்த நேரம் இந்த தாக்குதலை எதிர்பார்க்கவே இல்லை. சண்டைக்கு ஆயத்தமாவும் இருக்கல.
கையில கத்திகளும் வச்சிருக்கல. இருந்தாலும் தீரத்தோட போராடினாங்க. போராடி எல்லாருமே உயிரை விட்டாங்க. இளவரசே, நான் ஒருவன் மட்டும்தான் மரண காயத்தோட ஓடி ஒளிஞ்சு உயிரை காப்பாத்திக்கிட்டேன். நடந்தது என்னன்னு யாருக்காவது சொல்லணும்னு இதுவரைக்கும் உயிரை வச்சுட்டு இருந்தேன். இளவரசே, உங்களை நேர்ல பார்த்து சொல்ற மாதிரி பாக்கியம் எனக்கு கிடைச்சிருச்சு. உங்களுக்கு நான் துரோகம் செய்ய நினைச்சேன் பாத்தீங்களா, அதுக்கான பலனையும் அனுபவிச்சுட்டேன். பொன்னியின் செல்வரே, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னான். கடமை ஆற்றிய களபதியே, உங்களை எதுக்காக நான் மன்னிக்கணும்? போர்க்களத்துல உயிரை விடுற வீரர்கள் அடையிற வீர சொர்க்கம்னு ஒண்ணு இருந்தா அங்க நீங்களும் அவசியமா போய் சேர்வீங்க. சந்தேகமே இல்லைன்னு சொல்லிட்டு இளவரசர் அந்த களபதியோட தீயா கொதிச்சுட்டு இருந்த நெற்றிய தடவி கொடுத்தாரு. களபதியின் கண்ணிலிருந்து அப்ப பெருகிய கண்ணீர் அவன் முகத்துல விழுந்திருந்த ரத்தத்தோட கலந்தது. ரொம்ப சிரமத்தோட அவன் கைய தூக்கி இளவரசர் கழுத்தை பிடிச்சு கண்ணில் வச்சுக்கிட்டான். இளவரசருடைய கரம் களபதியின் கண்ணீரால நனைஞ்சது. இளவரசர் கண்ணிலையும் கண்ணீர் வர ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் களபதியோட உயிர் அவன் உடலை விட்டு பிரிஞ்சுது. அடுத்து இளவரசர் என்ன பண்ண போறாரு? வந்தியத்தேவன் வர இன்னொரு கப்பல்ல மாட்டிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இந்த கதை எது நோக்கி போகுது அப்படின்றத இனி வரப்போற பகுதிகளில் பார்க்கலாம். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. மித்தவங்களும் இந்த கதையை கேட்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.